بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم، أما بعد. الله ودي نلدي يا ركلي. الله رب العالمين ودي تويمي أنا مارك الإسلام. இந்த இஸ்லாத்தை போதிப்பதற்காக அந்தந்த காலத்துக்கு ஏற்ற அமைப்பில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை ரசூல்மார்களை அமானிதங்களை கொடுத்து அனுப்பினார். யாரெல்லாம் அந்த ரசூல்மார்கள் சுமந்து வந்த அமானியத்தை எடுத்து நடந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி கொடுக்கவிருக்கிறார். யாரெல்லாம் அந்த அமானிதங்களை மோசடி செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்திலே அழிவை கொடுத்த சத்திய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறார். அன்பார்ந்த நல்லடியார்களே, இந்த அமைப்பில் இந்த உம்மத்தின் பொறுப்பை சுமந்து வந்தவர்கள் ஹதரத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு உம்மி நபி, யதீமான நபி, பிறக்கும் போது தன்னுடைய தந்தையை கண்ணாலே காணாதவர்கள். பிறப்பில இருந்து சோதிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். 6 வயது தாயை இழந்தார்கள். தன்னுடைய பாட்டனார் தன்னுடைய சாச்சாமார்களோடு வாழ்க்கையை கடத்துகிறார்கள். அப்படியே காலம் போகிறது. கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்தார்கள். காலம் போகிறது. 40 வயது ஆகும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உம்மத்துடைய பொறுப்பை அன்பு நபி மீது சாட்டுகிறார். உம்மத்துடைய பொறுப்பை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒப்படைக்கிறார். அந்த பொறுப்பை சுமந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள், இந்த பொறுப்பு என்பது எவ்வளவு ஒரு பாரமான ஒரு அமானிதம். உண்மையில் அமானிதத்தை அல்லாஹ் வானத்திடம் ஒப்படைக்கும் போது, பூமியிடம் ஒப்படைக்கும் போது, மலைகளிடம் ஒப்படைக்கும் போது மலைகள் மறுத்தது ஏன், இந்த அமானிதம் மிக பாரமானது என்பதனால் என்பதை உணர்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு மிகப்பெரும் ஒரு அமானிதம் தான் சகோதரர்களே உம்மத்தினுடைய பொறுப்பு. இந்த உம்மத்தின் முழு பொறுப்பும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையிலே. பல எதிர்ப்புகள், சவால்கள், அத்தனை சவால்களுக்கு முன்னாலே என்ன செய்வது என்று தனி மனிதனாக அல்லாஹ்வுடைய தூதர் தடுமாறவில்லை சகோதரர்களே. அவர்களுக்கு தோள் கொடுப்பதற்காக வேண்டி சித்தீக் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களையும், சித்தீகா கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களையும், அவர்களுக்கு தோள் கொடுக்கும் வாலிப சமூகத்தையும் அல்லாஹ் உருவாக்கி அவர்களுடைய உயிரை தன் உயிரை விட மதிக்கக்கூடியவர்களான ஒரு சமூகத்தை அல்லாஹ் கொடுத்தார். ஏன் இந்த அமானிதம் அல்லாஹ் சுமத்தாட்டியது, இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு, இதை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று முன் வந்தார்கள். அல்லாஹ் வழிகளை திறந்து கொடுத்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய காலம் இந்த அமானியத்தை எப்படி ஒப்படைப்பது என்று பல விதத்தில் யோசிக்கிறார்கள். நேரத்துக்கு நேரம் வசனம் இறங்குகிறது, உம்மத்தை நேர்வழிப்படுத்த வேண்டும், நரகத்துடைய விளிம்பில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வே சொல்லுகிறான், வக்குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன்னார், நீங்கள் நரகத்துடைய விளிம்பில் இருந்தீர்கள் என்று. அந்த அளவுக்கு நரகம் நுழைவதற்கு மிக நெருக்கமாக இருந்த அந்த மனிதனுடைய உள்ளத்தை குர்ஆனை கொண்டு, தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு, போதனைகளை கொண்டு அமானியத்தை சரியாக நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்துக்கு நன்மாராயணம் சொல்லப்படும் அளவுக்கு உருவாக்கிறார்கள். காரணம், அமானிதம் அல்லாஹ் விசாரிப்பான் என்று தெரியும். ரிசாலத்துடைய வசனம் இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிம்மாசனத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பயந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்த பின்னாலே பயந்தார்கள்.
43 வயது. இன்னும் மனிதம் மேலுக்கு மேல் சாட்டப்படுகிறது, சுமத்தாட்டப்படுகிறது. அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன செய்வது, ஓடுகிறார்கள் மனைவிடத்திலே. நடுக்கம், அமானிதம், பாரம், நடுங்குகிறார்கள். மேல் சூடாகிறது. படுத்தார்கள், இழுத்தி போர்த்தினார்கள், மனைவி போர்த்தி விட்டார்கள். என் மீது தண்ணிய ஊற்றிண்டாங்க. என் அந்த அளவுக்கு அமானிதத்தை சுமந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது போல அல்லாஹ் எமக்கும் பல அமானிதங்கள் சுமத்தி இருக்கிறார். நாம் எல்லாம் அமானிதம் சுமந்து வந்திருக்கிறோம். நாமே ஒரு அமானிதம். ஒவ்வொரு தனி நபரும் அவரவருக்கு அல்லாஹ் கொடுத்த அமானிதம். எம்முடைய மூத்தை பற்றியும் அல்லாஹ் விசாரிப்பார், ஆயுளை பற்றி விசாரிப்பார், வாலிபர்கள் வாலிபத்தை பற்றி விசாரிப்பார், சொத்தை பற்றி விசாரிப்பார். அல்லாஹ் சமூகத்தில் உங்களுக்கு ஏதாவது பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா, அதை பற்றியும் அல்லாஹ் விசாரிப்பார். குடும்ப பொறுப்பு, அதை பற்றியும் அல்லாஹ் விசாரிப்பார். காரணம், அமானிதம். அமானிதம் நிறைவேற்றப்பட வேண்டும். சுமத்தாட்டியவன் அல்லாஹ். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூனுல்லாஹ வரசூல் வதகூனு அமானாத்துக்கும் அன்தும் தஅலமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் மோசடி செய்து விட வேண்டாம். நான் ஒப்படைத்த அமானிதங்களுக்கு மோசடி செய்து விடாதீர்கள். நான் ஒப்படைத்த அமானிதங்களுக்கு மோசடி செய்து விடாதீர்கள். நாம் வாழக்கூடிய காலம் அமானிதங்கள் மோசடி செய்யப்படக்கூடிய காலம், அமானிதம் மோசடி செய்யப்படக்கூடிய காலம். குடும்பத்தின் பொறுப்புதாரி தன் குடும்பத்துக்கு பொறுப்பு. அமானிதமாக தன் மனைவி பிள்ளைகளை சுமந்திருக்கிறார். சரியான விதத்தில் இந்த அமானியத்தை பாதுகாத்தாரா? சரியான விதத்தில் இந்த அமானியத்தை நிறைவேற்றினாரா? நாளை மறுமையில் உன் மனைவியை, உன் பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிப்பானாக இருந்தால், அந்த நேரம் அந்த அமானியத்தை சரியாக நிறைவேற்றினேன் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் பதில் சொல்லும் அளவுக்கு அமானிதங்களை நிறைவேற்றி விட்டோமா? வாலிபன் அமானிதம் அல்லாஹ் கேட்பார், அன் ஷபாபிகி ஃபீமா அபலா, எப்படி கழித்தாய் வாலிபத்தை? தைரியமாக சொல்ல முடியுமா, உன்னுடைய வணக்க வழிபாட்டில் என்னுடைய வாலிபத்தை கழித்தேன் யா அல்லாஹ். அமானிதம் சகோதரர்களே, சொத்தி நினைத்தபடி சம்பாதிக்க முடியாது, செலவழிக்க முடியாது, இதையும் அல்லாஹ் கேட்பான். காரணம், அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறார். இது போல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய கரத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கும் ஒவ்வொன்றும் அமானிதம். இன்று அமானிதங்கள் மோசடி செய்யப்படக்கூடிய காலம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அவர் மறுமை நாளை பற்றி விசாரிக்கிறார். யா ரசூலல்லாஹ், மறுமை நாள் எப்போது வரும்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா உய்யாத்தில் அமானா ஃபந்தலிரு ஸாஅ, அமானிதம் மோசடி செய்யப்படுமாக இருந்தால் அன்று நீ எதிர்பார், மறுமை வந்து விட்டது. எப்படி மோசடி செய்யப்படும் யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தலிரு ஸாஅ, யார் பொறுப்பை சுமக்க தகுதியற்றவரோ அவர் சுமப்பாராக இருந்தால், தகுதியற்றவருக்கு ஒப்படைக்கப்படுமாக இருந்தால், கயாமத்துடைய நாளை எதிர்வார். குடும்ப பொறுப்பை ஏற்று அவர்களை நரக பாதை விட்டு பாதுகாக்கும் பொறுப்பை எடுக்க முடியாதவர், அவர் குடும்ப பொறுப்பை எடுக்க தகுதி இல்லாத. சம்பாதிக்கிறார், ஹலாலை சம்பாதிக்க முடியாதவர், அவர் சம்பாதிப்பதற்கு தகுதி இல்லாத. ஒரு பொறுப்பை எடுக்கிறார், அது சமூகத்தின் எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, அவரால் அல்லாஹ்வை பயந்து அந்த பொறுப்பை அமானிதம் என்று சுமந்து நிறைவேற்ற முடியாதா? அவரால் அந்த பொறுப்பை எடுக்க முடியாதா? எடுக்க கூடாது. கயாமத்து நாளுடைய அடையாளம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நபியார்களே, இதற்காக குடும்ப வாழ்க்கை வாழாம ஓடவும் முடியாது, பொறுப்புகள் வரும்போது தூக்கி வீசவும் முடியாது, ஒதுங்கி மறையவும் முடியாது. காரணம், அந்தந்த கட்டம் வரும்போது அதற்கு முகம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் ரசூல்
எம்முடைய மார்க்கம் எப்படி அந்தந்த அமானிதங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறதோ அந்த போதனைகளை ஏற்று அமானிதத்தை நிறைவேற்றித்தாராக. அல்லாஹ்வுடைய தூதர் என்னால் இதை சுமக்க முடியாது என்று ஓடல்ல. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சகீபாவில வச்சு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு பயச்சேப்படுகிறது. அன்புடைய மௌத்துக்கு பின்னாலே என்ன சொன்னார்கள், உங்களுக்கு நான் ஒரு ஹரீபாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் உங்களை விட நான் சிறந்தவன் என்றது அர்த்தம் அல்ல. உங்களை விட நான் சிறந்தவன் என்பது அர்த்தம் அல்ல. உங்களுக்கு நான் போடப்பட்டிருக்கிறேன் பொறுப்புதாரியாக, ஒரு தலைவராக, ஒரு ஹலீபாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் எல்லாம் எனக்கு கீழே, நீங்கள் எல்லாம் கணக்கெடுக்கப்படாதவங்க, உங்களை எல்லாம் பெருசா கணக்கெடுக்க தேவையில்லை என்றதல்ல. உங்களை விட நான் சிறந்தவனும் அல்ல. ஒரு தலைமைத்துவத்திற்கு அமர்த்தப்பட்டவருடைய பண்பை சொல்லி காட்டினார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னில் ஏதாவது குறை கண்டால் நீங்கள் நின்று கேட்க முடியும், நலவாக செஞ்சு கொண்டு போகிறேனா, என்னோடு தோள் கொடுத்து நீங்களும் கூடி செய்ய முடியும், பிழைய கண்டா சொல்லி சொல்லிக் கொடுக்கிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பை ஏற்ற முதல் நாள், அமானியத்தை ஏற்ற முதல் நாள் அல்லாஹ்வுடையார். இது போல அல்லாஹ் எனக்கும் சில பொறுப்புகள் தந்திருக்கிறார். இன்று மிக முக்கியமாக பேசப் போவது நிர்வாகத்துடைய பொறுப்பு, ஒரு ஊருடைய பொறுப்பு. காரணம் அதுதான் தேவை இன்றைய. இது எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சமூகத்தை பொறுப்பெடுத்தார்களோ, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பெடுத்தார்களோ, இது போன்ற ஒரு பொறுப்பாக நினைக்கிறேன். மஸ்ஜிதுடைய நிர்வாகம் சாதாரணமா எம்முடைய கடையுடைய கம்பெனியுடைய ஃபேக்டரியுடைய நிர்வாகம் போல அல்ல. இது அல்லாஹ்வுடைய மாளிகை நிர்வாகம். அல்லாஹ்வுடைய மாளிகை நிர்வாகம் செய்வதற்கு அல்லாஹ் விரும்புகிறான் சிலர்கள். இப்படியானவர்கள் தான் என் மாளிகையை பரிபாலனம் செய்வதற்கு தகுதியானவர்கள். இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வாகம் செய்ய வேண்டியவர்கள் எப்படி இருக்க வேண்டும், மன் ஆமன பில்லா வலியுமில், அல்லாஹ்வை நாளை மறுமை நம்பியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மறுமையுடைய நம்பிக்கையில் எந்த பின்னலும் வந்துவிடக்கூடாது, எந்த பின்னலும் வந்துவிடக்கூடாது. மறுமையின் மீது நம்பிக்கை உள்ள மனிதன் தான் இது அமானிதம் என்று சரியாக செய்வார். பதவி என்றோ பொறுப்பு என்றோ பெருமை என்றோ செய்ய மாட்டார். நடக்கிறது சகோதரர்களே, நிர்வாகம் எனும் தலைப்பே வந்தால் எத்தனை அவலங்கள் இன்றி யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை இருக்கிறார்கள். அதிகமான மஸ்ஜிதுடைய நிலையப்படுத்தார் அவர்கள் யார், அமானிதம் இது என்று பொறுப்பாக எடுக்காதவர்கள், பதவியாகவும் பெருமையாகவும் நினைத்தவர்கள். மூன்றாவது, அகாம ஸலா தொழுகை நிலைநாட்ட வேண்டும், வஆத ஸகா ஸகாத் கொடுக்க வேண்டும், வலம் யக்ஷ இல்லல்லாஹ். உம்மத்துடைய பொறுப்பை எடுத்து விட்டால், ஊருடைய பொறுப்பை எடுத்து விட்டால், உங்களை விட எவ்வளவு பலசாலிகள் இருந்தாலும், கோடீஸ்வரர்கள் இருந்தாலும், அது எந்த மட்டத்தில் எந்த சக்திகளை கொண்டும் எதையும் செய்யும் சக்தி உள்ளவர்கள் இருந்தாலும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்படக்கூடாது. வரக்கூடிய எந்த சவாலாக இருந்தாலும், அபூஜஹலை விடவா, உத்பா சைபாவை விடவா, அந்த ஃபிரௌன் காரூனை விடவா, சகோதரர்களே அதை விட அற்பம். அத்தனைக்கு முன்னால் எம்முடைய நபிமார்கள் ஹரத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தை பாதுகாக்கவில்லையா? ஏன், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யாரையும் பயப்பட மாட்டார்கள். இந்த உறுதி வேண்டும் என்னுடைய மஸ்ஜிதை நிர்வாகம் செய்வதற்கு என்று அல்லாஹ் தகைமை சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நபியார்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வாகம் செய்வது ஒரு பாக்கியம். பாக்கியம் சாதாரணமான கூலி அவர்களுக்கு அல்ல. எந்த அளவுக்கு புகழ்கிறார், எந்த ஒரு சம்பாத்தியத்தையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய நேரம், தன்னுடைய மூச்சு, தன்னுடைய சக்தி, என்னுடைய மஸ்ஜிதை அலங்கரிக்க வேண்டும், நலவுகள் நடக்க வேண்டும், என்னுடைய மஸ்ஜிதை நல்ல முறையில் கட்டி எழுப்ப வேண்டும்,
நல்ல ஒரு ஈமானிய சமூகத்தை உருவாக்க வேண்டும், ஹராத்தை விட்டும் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் காலை எடுத்து முன்னால் வைக்கிறார்களா நிர்வாகிகள்? அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா உம்மாருல் மசாஜித் ஹும் அஹ்லுல்லாஹ், அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் என்னுடைய குடும்பம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். என்னுடைய வீட்டை அவர்கள் நிர்வாகம் செய்கிறார்கள். அதனால் அவர்கள் என்னுடைய குடும்பம், அவர்கள் என்னுடைய குடும்பம். இதைவிட ஒரு சிறப்பு வேண்டும். சில வேளைகளில் தெரிவு செய்யப்படும் போது பிரச்சனைகள் வர, இவங்களோட எப்படி நான் தலையடிக்கிறது? அப்படி நாங்க நினைச்சோம் என்றா சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை தெரிவு செஞ்ச தேர்வு நாங்க மறுக்கிறோம். அடையாளம் சமூகத்தினால் நீங்கள் தேர்வு செய்யப்படுகிறீர்களா? இது அல்லாஹ்வுடைய தேர்வு. அடுத்த கட்டம் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நினைக்க வேண்டும். வச்சவர விட்டுட்டு ஓடுறதில்லை. இதுக்கு முன்னால நான் சரியா தோழலை, இனி நிறைவேற்றுவேன். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்பட மாட்டேன். எப்படியான ஒரு நற்குணத்தோடு அன்பு நபி அவருடைய ஹலீஃபாக்கள் இந்த உம்மத்தை வழிநடத்தினார்களோ அது போன்று ஒவ்வொரு அஹ்லாக்கையும் நான் ஆலிம்களை அணுகி படிப்பேன். நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டால் அவர்களுடைய முதல் கடமை என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் அவர்கள் ஒப்படைக்க வேண்டும். யா அல்லாஹ், நீ என்னை தெரிவு செய்து விட்டாய், உன்னுடைய மஸ்ஜிதின் ஒரு பொறுப்புதாரிகளாக நிர்வாகிகளாக தெரிவு செய்திருக்கிறாய். என்னிடத்தில் பிழை இருந்தால் மன்னித்து விடு, இதற்கு தகுதியானவனாக என்னை ஆக்கிக்கொள். இதனால் வரவேண்டிய நலவுகளை எனக்கு தாய், இந்த உம்மத்துக்கு என் மூலம் நலவை உண்டாக்கி. அதுக்கு பின்னால உலமாக்கள் அருகுங்க, முழு நிர்வாகம். மஸ்ஜிதுடைய பொறுப்புகள் என்ன? இந்த அமானிதம் எந்த அளவுக்கு பாரமானது? இது உம்மத்துடைய பொறுப்பு. விரும்பியவர்களுக்கு கொடுக்க முடியாது, கேட்கிறவர்களுக்கும் கொடுக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து பொறுப்பை கேட்கும் போது அவர்கள் மறுத்தார்கள். என்ன, விரும்பினவங்களுக்கு கொடுக்கிற பொறுப்பில்லை, கேட்கிறவங்களுக்கும். நானும் வரப்போறேன், இந்த பாக்கெட் மீட்டிங் வச்சு உள்ளால ஒரு நிர்வாகம் தெரிவு செஞ்சு வந்தவருக்கு உட்கார்ந்து ஆமோதிக்கிறார், முடிஞ்சாச்சு. இந்த விதத்தில் ஒரு நிர்வாகம் அமைக்கப்படுமாக இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, அந்த ஊரில் நலவுகள் எதிர்பார்க்க முடியாது. ஊருடைய நலவு மட்டும்தான் இந்த இடத்தில் நோக்கமே தவிர தன்னுடைய சொந்த பிரயோஜனம் எதுவும் கிடையாது, சொந்த கௌரவம் எதுவும் கிடையாது. எம்முடைய மூதாதையர்கள் அப்படியெல்லாம் கௌரவங்கள் பார்த்திருந்தால் அபு உமர் ரதியல்லாஹு அவர்கள் அந்த ஏழை பெண்ணுடைய வீட்டடியிலே போய் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், உணவையும் சமைத்து அந்த பிள்ளைகள் பசியாறும் வரைக்கும் இருந்து முகத்தில் சிரிப்பை காணும் வரைக்கும் இருந்திருப்பார்கள். இதுதான் உங்களுடைய பொறுப்பு, இந்த இடத்தில் அமர்த்தப்பட வேண்டியவர்களுடைய பொறுப்பு. அல்லாஹ்வுடைய நபியார்களே, அஹ்லாக்கை உண்டாக்க வேண்டும். உலமாக்களை அணுகி கேளுங்கள், உலமாக்களுடைய தொடர்பு அடிக்கடி இருக்க வேண்டும். அவருடைய வழிகாட்டலில் தான் நாம் போக வேண்டும் என்ற உறுதிவாட்டுக்கு வர வேண்டும். இன்று சில மஸ்ஜிதுகளுடைய அவல நிலை என்ன தெரியுமா? உலமாக்களை அவமதிக்கிறார்கள். நாங்கள் நிர்வாகம், உலமாக்களை அவமதிக்கிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, குரானுடையவர்கள் உலமாக்களை, உங்களுக்கு சத்தம் சொல்லி தர வேண்டியவர்களை நீங்கள் புறக்கணித்தீர்களாக இருந்தால் இது அல்லாஹ்வுடைய மாளிகை. குரான் ஹதீஸுடைய அடிப்படையில், அந்த சஹாபாக்களுடைய வழிகாட்டல் அடிப்படையில் நடத்தப்பட வேண்டிய இடம். யார் நடத்தாட்ட போகிறார்கள்? யாரால் போதிக்க முடியும்? யார் வழிகாட்ட இருக்கிறார்கள் வேறு? அதனால அமானிதங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். இந்த பூமிக்கு சோதனை வர்றது எப்படி? நிர்வாகம் என்றா அல்லாஹ்வுடைய குடும்பம் என்று அல்லாஹ் சொன்னானோ, இது போல இன்னொரு விஷயம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்லுகிறான், வஇஸ்ஸதி வஜலாலி, என்னுடைய கண்ணியம் என்னுடைய மகத்துவத்தின் மீது ஆணையாக, வஇன்னி லஅஹம்மு பிஅஹ்லில் அர்தி அதாப, பூமி உடையவர்களுக்கு நான்
ஒரு தண்டனையை இறக்க நாடுகிறேன், ஒரு தண்டனையை இறக்க நாடுகிறேன். அந்த நேரத்திலே ஃபைதா நலர்து இலா உம்மாரி பைத்தி, மூன்று பேர் அல்லாஹ் பார்த்து வர்ற தண்டனை கூட திருப்பிடுவார். இதுல முதலாவது யாரை சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபைதா நலர்து இலா உம்மாரி பைத்தி, என்னுடைய மாளிகை என்னுடைய மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளை பார்ப்பேன். முதலாவது அல்லாஹ் பாப்பா, ஒரு ஊருக்கு ஒரு தண்டனை இறக்கப்படுவதற்கு முன்னால் முதலாவது அல்லாஹ் நோட்டப்படுகிறார் அந்த ஊருடைய நிர்வாகம். இரண்டாவது அல்லாஹ் பார்க்கிறார், வைலல் முத்தஹாபீன ஃபிய, எனக்காக வேண்டி நேசிக்கிறார்களா? ஒன்றுபடுங்கள் சகோதரர்களே, ஒவ்வொருவருடைய உள்ளமும் அல்லாஹ்வுக்காக அடுத்த உள்ளத்தை நேசிக்கக்கூடியதாக மாற வேண்டும். அற்பமான உலகம், அவசரமான உலகம், நாளாந்தம் திடீர் மரணங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உள்ளங்கள் பிரிந்த நிலைமை, சமூகம் பிளவுபட்ட நிலைமை, கருத்து வேறுபாடுகளால், செயல்களால், குணங்களால், சொத்தால், அரசியலால் ஏதாலும் பிளவுபட்டு விடக்கூடாது இந்த உம்மத்தில். வைலல் முத்தஹாபீன ஃபிய, எனக்காக ஒருத்தரை ஒருத்தர் நேசம் வைக்கக்கூடியவர்களை நான் பார்ப்பேன். இரண்டாவது வைலல் முஸ்தகஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், எழும்பி அல்லாஹ்க்கு இஸ்திகஃபார் செய்கிறார் அப்படியானவர்கள். மூன்றாவது அவர், அப்படியான மூன்று பேர், முதலாவது நிர்வாகம், இரண்டாவது அல்லாஹ்வுக்காக நேசம் வைக்கக்கூடியவர்கள், மூன்றாவது தஹஜ்ஜுடைய நேரத்தில் இஸ்திகஃபார் செய்யக்கூடியவர்களை நான் பார்த்தால் சரஃப்து தாலிக அன்ஹும், அவர்களுக்கு இறக்க இருந்த அந்த தண்டனை நான் திருப்பி விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். தண்டனைகளை கூட திருப்பி அனுப்பும் சக்தி அமானிதமாக சுமந்திருக்கும் நிர்வாகத்துக்கு இருக்கிறது. எவ்வளவு கண்ணியம், எவ்வளவு சிறப்பான ஒரு தகைமை அல்ல தந்திருக்கிறார், எவ்வளவு சிறப்பான ஒரு அந்தஸ்தி. எடுத்தவர்கள் மதிப்பாக வாழ, எதை மதித்து? இது அல்லாஹ்வுடைய வீட்டினுடைய பணி, அதற்கெல்லாம் தெரிவு செஞ்சிருக்கிறான். அமானிதமா விளங்கி நான் வாழணும், சரியா வழி நடத்தோடும், சரியான பொறுப்போட நடக்கணும் என்றதை அவர் புரியும். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இதே போல இதுக்கு அடுத்த பக்கமாக சரியான விதத்தில் அந்த நிர்வாகம் இல்லை என்றார், தொழுகை இல்லாதவர் போடப்பட்டிருக்கிறார், அமானித உணர்வு இல்லாதவர் போடப்பட்டிருக்கிறார், சமூகத்துடைய கவலை இல்லாதவர் போடப்பட்டிருக்கிறார், பாவம் நடக்கிறது கண்டுகொள்ளாம இருக்கிறார். இப்படியான பொடுபோக்கு செய்யக்கூடியவர் அந்த நிர்வாகத்தில் இருப்பாராக இருந்தால் அல்லாஹ் எப்படி தண்டனையை அவர்களை பார்த்து திருப்புவானோ, இவர்களை பார்த்து இறக்கி விடுவார். அல்லாஹ் பாதுகாக்கும். ஊர்கள் பரக்கத்துகளை இழந்துவிடக்கூடாது. அதுக்கு மிக முக்கியமான காரணம், ஒரு பணமான ஈமானிய உணர்வோடு, அமானிதம் சுமந்திருக்கிறேன் என்ற அந்த உணர்வோடு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு நிர்வாகம் தேவை. ஊருக்கு போடப்படுகிறதா? அல்லாஹ்வுக்காக வேண்டி துனியாவில் எந்த சிறப்பும் வேண்டாமே, யாரும் என்னும் சொல்லட்டும் பரவாயில்லை. அன்பு நபிக்கு ஏசாதேச்சா, அவர்களுடைய முகத்தில் எச்சில் துப்பவில்லையா? குத்துவார்த்தை பேசவில்லையா? வாழை எடுத்தார்களா வெட்டுவதற்கு? அவர்களுக்கு எதிராக இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணார்களா? அல்லாஹ் விடத்தில், யா அல்லாஹ், அறியாத மக்கள் ஹிதாயத்தை கூடிய அல்லாஹ், அறியாத மக்கள் ஹிதாயத்தை கூடிய அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நபியார்களே, இந்த பண்பு வரணும். யாருக்கிட்ட? நிர்வாகிக்கிட்ட. அது சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லோரும் சமம். ஒருத்தருக்கு ஒரு சட்டம், இன்னொருத்தருக்கு இன்னொரு சட்டம் அல்ல, இன்னொரு சட்டம் அல்ல. நீதமானவர்கள் வேண்டும், நீதமானவர்களாக நடக்க வேண்டும். அமானி அல்லாஹ் கேட்க போறனால மறுமை இல்லை. அன்பு நல்லதார்களே, எனவேதான் இந்த பொறுப்புகள் அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு முறை வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டாங்க, பொறுப்புகள் கேட்டாங்க, எங்களுக்கு சில பொறுப்புகள் தாங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யா அபாதர் இன்னக்க தஈஃப், கேட்டு வாங்குறார் பொறுப்பு.
இன்னக்க லைஃப் நீ பலகீனமா வைன்னஹ அமானத்து. இது சாதாரண நினைச்சிராத அபூதர், இது அமானிதம், இது அமானிதம். ஒரு பொறுப்பில் அமானிதம் சொல்லிட்டு சொன்னாங்க. வைன்னஹ யௌமல் கியாமத்தி கிஸியும் வனதாபா, இது நாள மறுமையில அமானிதம் என்று விளங்காம யாரு கையடிப்பார்களோ, அமானிதம் என்று விளங்காம யாரு இந்த பொறுப்புகளை உதாசீனம் செய்வாங்களோ அவங்களுக்கு கேவலமும் கை சேதமாக இருக்கும் நாளை மறுமையில். பயந்தோடுறதுக்கு சொல்லல, நாங்க தான் செய்யணும். வெளியிலிருந்து ஒரு போசஸ் கொண்டு வரையலாம், அந்தந்த ஊருடைய தெரிவு செய்யப்பட்டவர்கள் தான் இதை வழங்கி நடக்கணும். அல்லாஹ்வுடைய நபியார்களே, பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது விரண்டோடுவதல்ல, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது உங்களுக்கு. காரணம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுடைய காலத்தை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்காக வேண்டி கொடுக்கிறீர்கள். இந்த இடத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பு. யார் என்ன சூழ்ச்சி செய்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி மிக பரமான சூழ்ச்சி. தெரியும், காலங்களிலே நிர்வாகம் என்ன பாடுபட்டார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், அடைக்கப்பட்டார்கள், எத்தனை தடவைகள் உறக்கம் இல்லாமல் மஸ்ஜிதுகளோட விக்கிர்களோட காலம் கழித்தார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையும் அல்லாஹ் உண்டாக்கினார். அந்த நிர்வாகிகளுக்கு அல்லாஹ் பரக்க செய்வானாக. அல்லாஹ்வுடைய நடிகார்களே, சோதனைகள், இது உம்மத்துக்கு வரக்கூடிய சோதனைகள் வரும். இந்த இடத்தில் மஸ்ஜிதுடைய பரிபாலன சபை நிர்வாகம் உண்மை ஈமான்தாரிகளாக அவர்கள் உருவெடுப்பார்களாக இருந்தால், இது அமானிதம் என்ற உணர்வோடு இருப்பார்களாக இருந்தால், எந்த பாத்திலும் உள்ளே நுழைவதற்கு அல்லாஹ் விட மாட்டார். வெற்றியை தரவில்லையா சகோதரர்களே? நாளாந்த வெற்றி எமக்கு கிடைக்கவில்லையா? எப்படி கிடைத்தது? முழு முயற்சி நிர்வாகத்துடைய அவர்களோடு தோல் கொடுத்த அந்த ஊர் மக்களுடைய முயற்சி, அல்லாஹ்வுடைய உதவி. யதுல்லாஹி ஃபௌகா ஐதீஹிம், எல்லோருடைய உதவிக்கும் மேல் அல்லாஹ்வுடைய உதவியை இறக்கிறான். அல்லாஹ் கண்ணியம் நாளாந்தம் இறக்கிக் கொண்டே இருந்தான் அல்லாஹ்வுடைய நபியார்கள். எனவே இது பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல. இந்த இடத்துல நிர்வாகம் வர்ற நேரம் உலகத்தில் எந்த ஒரு தகைமையையும் கொண்டு வந்து பூத்தவாடா, எந்த உலகத்துடைய தகைமையையும் பூத்துவதற்கு இந்த நிர்வாகம் என்றது ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒன்றல்ல. இது பதவியோ வேறொன்றும் அல்ல, அமானிதம் பொறுப்பு. அதனால அரசியலாக இருக்கட்டும், வெளி உள்ள அதிகாரங்களாக இருக்கட்டும், அனைத்தும் ஒரு பக்கம், இது அல்லாஹ்வுடைய மாளிகை நிர்வாகம். இந்த ஊரில் என்ன அவலம் நடந்தாலும் கேவலம் நடந்தாலும் தட்டி கேட்க வேண்டிய பொறுப்புதாரிகள், பாவங்களை தடுக்க வேண்டியவர்கள், நலவுகளை உருவாக்க வேண்டியவர்கள், வாலிப சமூகத்தை ஈமான்தாரிகளாக கட்டியெழுப்ப வேண்டியவர்கள். இன்று மதுபோதை கடுமையான ஒரு சமூகம் உருவாகி நாளாந்தம் இஸ்லாமிய உம்மத்துக்கு கேவலம் எந்த அளவுக்கு என்றால், பெண்கள் கூட வியாபாரத்தில் இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ் கேட்க மாட்டானா? குடும்பத்தின் பொறுப்பை சுமந்திருக்கும் அந்த ஆண் கேட்கப்பட மாட்டானா? அந்த ஊருடைய நிர்வாகம் கேட்கப்பட மாட்டார்களா? சென்ற நாட்களிலே பார்த்தோம், சில ஊர்கள் மஹல்லாவிலே தலைவர் முதல் அந்த உறுப்பினர்கள் முதல் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போதை ஒழிப்பதற்காக வேண்டி பல முயற்சிகள், நாளாந்தம் பல நூறு பேர்களை பிடிக்கிறார்கள், சட்ட நடவடிக்கை எடுக்கிறார்கள். எடுக்க வேண்டும் சகோதரர்களே, நிர்வாகத்துடைய மிக பெரும் பொறுப்பு. விபச்சாரம் பெறுகிறதா, வட்டி பெறுகிறதா, குடிபோதை போதை வசதி பெறுகிறதா, அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. நலவுகள் வரும் வாசலை மூடிவிடும் பாவம் சகோதரர்களே. அதனால இது மிக பெரும் ஒரு பொறுப்பு, பயந்தோன்ற பொறுப்பல்ல, எடுத்து பயந்து பயந்து செய்ய வேண்டிய பொறுப்பு. பயந்து ஓடுறதல்ல, எடுத்து தெரிவு செய்யப்பட்டேனா? மாற்று கருத்து வானம் அல்லாஹ் ஏற்பாடு என்ன, அல்லாஹ் தெரிவு செஞ்சிருக்கிறான் தீனுடைய பணிக்காக என்று பொறுப்படுத்தி அன்பு நபி செஞ்சது மாதிரி, கலீபாக்கள் நடத்தாட்டின மாதிரி, நாங்களும் எங்கட ஊர்களை எங்கட சமூகத்தை நடத்தாட்டோடும் இன்ஷா அல்லாஹ். அந்த நிலைப்பாட்டுக்கு வாங்க, எந்த ஒரு சிக்கல் பிரச்சனை தேவையில்லை. இது அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய தீன், இது அல்லாஹ்வுடைய மஸ்ஜித்.
இதுல வேறொன்றும் பெருமை ஒன்றும் இல்லை சகோதரர்கள். அதனால அமானிதம், இது அல்லாஹ் தந்த அமானிதம் என்ற உணர்வோட இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நிர்வாகம் சரியான முறையில் கையெடுத்து நலவுகள் அதிகம் நடக்க வேண்டும். உங்கள் மூலம் இந்த ஊருக்கு, சூளை இருக்கும் ஊருக்கு, முழு உலகத்துக்கும் பரக்கத்துடைய வாசல் திறக்கப்படும் அளவுக்கு நீங்கள் அமானியத்தை நிறைவேற்றி காட்ட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் எம் அனைவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் சில சோதனைகள் தந்திருப்பாய். எல்லா சோதனைகளையும் அல்லாஹ்வை நெருங்குவதற்குத்தான் என்று நினைத்து, மிக முக்கியமாக நிர்வாகிகள் என்று வரும்போது சோதனைகள் வரும், எதிர்பார்க்காமல் நீங்கள் கால் வைக்க முடியாது, சோதனைகள் வரும், பயம் காட்டல்ல. வரும் சோதனையின் போது பின்னால் அல்லாஹ் இருப்பான் கூட, அல்லாஹ் இருப்பான் கூட. அதனால அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வாகம் செய்வோம். வல்லவன் அல்லாஹ் அவனுடைய இந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகத்தை பொருந்திக் கொண்டு அவர்களை அவனுடைய குடும்பத்திலே சேர்த்தல்வனாக. யா அல்லாஹ், நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அறிந்தும் அறியாமல் தவறுகள் குற்றங்கள் செய்திருப்போம். யா அல்லாஹ், உடைய சோதனை இறக்கி விடாதே. அல்லாஹ், நீ கருணை உள்ளவன். யா அல்லாஹ், நீ இரக்கம் உள்ளவன். யா அல்லாஹ், இந்த உம்மத்துடைய பொறுப்புகளை தந்திருக்கிறாய். அல்லாஹ், அதில் குறை செய்திருந்தால் மன்னித்து விடு. யா அல்லாஹ், குடும்பத்தின் பொறுப்பை தந்தாய், அது அமானிதமாக தந்தாய், ஏதாவது உன்னுடைய தீனுக்கு முரணாக நாம் நடத்தாட்டி இருந்தால் மன்னித்து விடு. யா அல்லாஹ், வாலிபத்தை தந்தாய், அது அமானிதமாக தந்தாய், அதை சரியான முறையில் கழிக்கவில்லை என்றால் மன்னித்து விடு. யா அல்லாஹ், நல்ல முறையில் அமானிதம் என்று உணர்ந்து கழிக்கக்கூடிய ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், மஸ்ஜிதின் நிர்வாகங்களை பொருந்திக் கொள்வாயாக. யார் யாரெல்லாம் நிர்வாகத்துக்குள்ளே வந்து உன்னுடைய தீனை சீர்குலைக்கிறார்களோ, குறைகள் தேடி அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி ஊருக்குள்ளே குழப்பங்களை உண்டாக்குகிறார்களோ, அப்படியானவர்களுக்கு நேர்வழி காட்டிய அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மஹல்லாவிலே தெரிவு செய்யப்படும் இந்த நிர்வாகத்தை பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுக்கு ஈமானுடைய உறுதியை கொடுத்துடுவாயாக. உன்னை தவிர வேறு யாரையும் பயப்படாத நெஞ்சத்தை கொடுத்துடுவாயாக. உனக்கு முழுமையாக வழிபட்டு இது நீ சுமத்தாட்டிய அமானிதம் என்ற உணர்வோடு இந்த அமானிதத்தை நிறைவேற்றும் பாக்கியத்தையும் இந்த மஹல்லா வாசிகள் அனைவரும் அவர்களுக்கு ஒத்துழைத்து பெருமொறி தீனுடைய மறுமலர்ச்சி உண்டாகுவதற்கு காரணமாகவும் அவர்களை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், ஜம்ஐயாவை பொருந்திக் கொள்வாயாக, உலமாக்களை பொருந்திக் கொள்வாயாக. உலகத்துக்காக வேண்டி, நாட்டுக்காக வேண்டி யாரெல்லாம் நலவுக்காக குரல் கொடுக்கிறார்களோ அவர்களை பாதுகாத்து தந்திடுவாயாக. அவருடைய வாழ்க்கையில் பரக்கச் செய்வாயாக. யாரெல்லாம் துவா செய்யுமாறு சொன்னார்களோ பாவங்களை மன்னித்தவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றிக் கொடுப்பாயாக. எம்முடைய பெற்றோரை பொருந்திக் கொள்வாயாக, எம்முடைய பிச்சலங்களை பொருந்திக் கொள்வாயாக, அவர்களை கண் குளிர்ச்சி ஆக்கிடுவாயாக. மௌத்துக்கு பின்னாலும் எமக்காக வேண்டி நலவு செய்யக்கூடியவர்களாக எம்முடைய பிச்சலங்களை உருவாக்கி தந்துவிடிய அல்லாஹ். எம்முடைய கையில் எந்த சக்தியும் கிடையாது யா அல்லாஹ். எம்முடைய கண்ணுக்கு மறைவா எது நடந்தாலும் எனக்கு தெரியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், போதை கடிமைப்பட்டு சமூகம் சீர்குலைந்திருக்கிறது யா அல்லாஹ், உம்மத்து சீரழிந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். போதைக்கு ஒரு முடிவை நீ கட்டிவிடிய அல்லாஹ். இஸ்லாமிய சமூகத்தை விழிப்புணர்வாக வாழக்கூடியவர்களாக, மறுமைக்காக வேண்டி, சொர்க்கத்துக்காக வேண்டி வாழக்கூடிய ஆக்கிய அல்லாஹ். எம் அனைவருக்கு நல்ல முடிவை தருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் என்ற கலிமாவுடைய முடிவுகளை ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் எம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.